ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி சென்னை கூட்டாஞ்சோறு இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான பலா பலாப்பிஞ்சை வச்சு கொத்து கறிதாங்க பார்க்க போகிறோம் பொரியல் பலா பிஞ்சு பொரியல்னு கூட சொல்லலாம் இதை ஃபஸ்ட்டு நல்லா தேங்காய்ண்ணெய் நல்லா கத்தியில கையிலெல்லாம் நல்லா தடவிக்கிட்டு நம்ம இந்த பலா பலாப்பிஞ்சை தோலெல்லாம் சீவ போகிறோம் ஃபஸ்ட்டு அந்த காம்பை நல்லா வெட்டி கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ ஃபுல்லாக நல்லா செதுக்கி விட்டுடுங்க பால் வருங்க நல்லா ஒரு காட்டன் கிளாத்து பழைய கிளாத் வச்சு நீங்கள் வந்துட்டு அதை வைப் பண்ண நல்லா தொடச்சி எடுத்தாலும் சரி அப்படி இல்லைன்னா நியூஸ் பேப்பரை வச்சு நல்லா தொடச்சி தொடச்சி எடுத்துருங்க நான் வந்து ஃபுல்லாக எல்லாம் தோலெல்லாம் செதுக்கிட்டு இப்போ ஃபுல்லாக கழுவிட்டேன் இப்போ இதை வந்து நல்லா தூள் தூளாக கட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு ரெண்டு பீஸாக கட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா பழ பிஞ்சு சின்ன சின்ன குட்டி குட்டி விதையெல்லாம் வந்துருச்சு இதை நம்ம அப்படியே சேர்த்துக்கலாங்க இது நம்ம கட் பண்ணும் போது தான் ஆகும் நம்ம நல்லா தண்ணியில் போட்டு வச்சிடலாம் கட் பண்ணிவிட்டு இது பார்க்க நல்லா சேப்பைக்கிழங்கு சேணக்கிழங்கு மாதிரியே தெரியுங்க சேணக்கிழங்கு இருக்கு இல்லைங்களா இந்த சட்டிக்கரணுன்னு சொல்லுவாங்க அது போல் தெரியும் நல்லா வருத்தம்னா இப்போ இது நல்லா கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாகவே போட்டுடலாம் ஏன்னா குக்கரில் ஒரு நாலஞ்சு விசில் நம்ம விட்டு எடுக்க போகிறோம் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா கட் பண்ணி தண்ணியில் போட்டாச்சு இப்போ இதை நல்லா குக்கர்லேயும் சேர்த்துட்டேன் பாருங்கள் குக்கரில் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு சொம்பு தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் போட்டு நல்லா குக்கரை போட்டு நல்லா குளிக்கி விட்டுடுங்க குளிக்கி விட்டுட்டு நம்ம குக்கரை போட்டு விசில் போட்டுடலாம் வெறும் இப்போ மூணுலேருந்து நாலு நாலு விசில் வந்துருச்சு இப்போ பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக வெந்து வந்துருச்சு இப்போ இதை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம இதை தனியாக ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுடலாம் இப்போ இது நல்லா ஆறிடுச்சு பாருங்கள் இப்போ இது நல்லா கையாலே நம்ம உளுத்தி விட்டுறலாம் நல்லா இந்த பலா பலாப்பிஞ்சை நம்ம கையிலே உளுத்தும் போது நல்லா சூடு ஆமா கையில் சூடு பொறுக்கிற அளவுக்கு ஆறுனதுக்கப்புறம் இது போல் நல்லா விழுத் முழுத்தி விட்டுடுங்க இப்போ ஒரு பெரிய கடாய வச்சுக்கலாம் இதில் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் நல்லா எக்ஸ்ட்ராவே விட்டுக்கோங்க ஆயில் நல்லா அதிகமாக உங்களோட பிஞ்சோட குவான்டிட்டிக்கு தகுந்தமாரி ஆயில் சேர்த்துக்கோங்க கடுகு உளுத்தம் பருப்பு பச்சைக்கல்ல பருப்பு சேர்த்துட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் காரத்துக்கு காஞ்ச மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் நல்லா கீணி சேர்த்துருக்கேன் அதோட ஒரு பெரிய வெங்காயம் நல்லா தூளாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கங்க இப்போ இது கூடவே கருவேப்பிலை ஒரு கொத்து இப்போ இது லைட்டாக நல்லா கண்ணாடி பதத்துக்கு வெந்து வரும்போது நம்ம மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு ஏன்னா நம்ம அதிலே உப்பு போட்டிருக்கோங்க பிஞ்சு வேக வைக்கும் போதே இதில் கரம் மசாலா ஒரு ஸ்பூனு நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க தனி மிளகாய் தூள் இருந்தால் கூட நம்ம சேர்த்துக்கலாம் இல்லைன்னா நம்ம குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு அதுவும் நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நல்லா வேக வச்சு உளுத்தி எடுத்த பலா பிஞ்சு இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அதோடய ஈரத்தன்மை போகிற அளவு மட்டும் நம்ம ஃப்ரை பண்ணால் போதும் இப்போ இதுக்கு நம்ம தேங்காய் பூ சேர்க்கணும் அதுக்கு தேங்காய் ஒரு துருவல் ஒரு மூடி துருவல் எடுத்திருக்கேன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் காஞ்ச மிளகாய் ஒரு ரெண்டு இப்போ இதை நல்லா கொரகுரப்பாக அரைச்சிக்கலாம் தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாதுங்க இதுமாரி கொரகுரப்பாக அரைச்சி எடுத்து நம்ம இந்த பலா பிஞ்சு வதக்குனதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா சூப்பரான டேஸ்டியான பலா பிஞ்சு வறுவல் ரெடிங்க இதே பிள்ளை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டை சொல்லுங்கள் தேங்க்யூ